ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று நம்ம பேசுனது மாதிரி மிதுன ராசி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் காலம்ங்க இந்த ராகு ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த இருள் கிரகங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தது அப்போ அந்த இருள் கிரகங்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் நீங்கள் எப்பயுமே இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் அதே போல் இந்த ஜனனகால ஜாதகத்தில் இப்போ நம்ம சொல்கிற கணக்குப்படி உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு இருந்து விருச்சிகத்தில் கேது இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் வந்து முப்பது ப சதவீதம் ஜென்ரலாக பழிக்கும் நான் சொல்கிற கணக்குப்படி இந்த மாதிரி இருந்தால் விருச்சிகத்தில் கேதுவும் ரிஷபத்தில் ராகுவும் இருந்து நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் முப்பது சதவீதம் இல்லாமல் ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் நான் சொல்லக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இத்தபடி ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுக்கிறது தான் சால சிறந்தது இப்போ இவங்களுக்கு வந்து சூப்பரான விஷயம் ஏன் அப்படின்னா ரொம்ப மத மதம் இருந்துருக்கும் சரிங்களா அதாவது ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் சில பேர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா அப்படியே கல்லு மாதிரி கடந்திருக்கும் கல் மாதிரி கடந்திருக்குன்னு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே மூமெண்ட் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கும் மன உளைச்சல்கள் இருந்திருப்பீங்க யாராவது ஏமாத்திருப்பாங்க அதே மாதிரி எதாவது வழக்குகள் பெண்டிங் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தது அப்படின் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் மன ரீதியான அழுத்தங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்போ இதெல்லாம் சரியாயிருங்க அதே மாதிரி ஏமாற்றி இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருந்தாலோ ஒரு பணங்கள் போய் எங்கேயாவது உங்களுக்கு மாட்டியிருந்தாலோ யாராவது ஏமாற்றி பண்ணியிருந்தாலோ ஒரு கோர்ட் வழக்குகள் இருந்தால் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் இப்போயாவது புரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே விளையாட்டுத்தனம் உள்ளவங்க தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு குழந்தத்தனம் இருக்கும் வெள்ளந்தித்தனமாக பேசி போய் மாட்டிப்பாங்க சரிங்களா இப்போ யாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஹேண்டில் பண்ணுங்கள் அதே போல் மனசுக்கு வேலை கொடுக்க கூடிய ராசி நீங்கள் கிடையாது நீங்கள் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க சரியா அதனால் மூளைக்கு வேலை கொடுத்து நல்லபடியாக நீங்கள் பண்ண வேண்டியது அதே மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இனிமேல் மூளைக்கு வேலை கொடுத்து மட்டுமே வேலை செய்யுங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த வண்டி வாகனத்தில் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனம் இருக்கிறதுனால இந்த இளவட்ட ப பையன்கள் அதே மாதிரி பெண்கள் வேகமாக போகக்கூடிய ஹாபிட் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஆகு பயிற்சிகளை வச்சு மட்டுமே சொல்கிறது வந்து தவறு இதில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் எப்படி இருக்கார் குரு எப்படி இருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும் மறந்துடாதீங்க உங்களுக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது இன்னமும் இருக்கார் அதனால் நீங்கள் உடனே ஒரு வேகம் வந்துடுது சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு போகிறதோ அதே மாதிரி தேவை இல்லாத வம்புழுக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு வண்டியில் வேகமாக போகிறதோ இப்படிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு கூட இந்த டயத்தில் வாய்ப்புகள் உண்டு ஸோ வண்டி வாகனத்தில் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறதோ அந்த இந்த இது இல்லாமல் போகிறதோ ஹெல்மெட் போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள் போய் ரொம்ப ரேஷாக ஓட்டுறதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜென்ரலாகவே புதனுக்கு இருந்தாலும் எட்டில் இருக்காருங்க அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அடுத்த விஷயம் உங்களுக்கு இப்போ என்னென்னா நல்லா எந்திரிச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் போராடக்கூடிய காலம் போராடக்கூடிய காலம்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய எனர்ஜி கொடுக்கணும் எனர்ஜி கொடுக்கணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்த நிலை இருந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தது என்ன செய்கிறதுன்றது குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடுகளை டெய்லியே செய்யுங்க அதே போல் எவ்ரி வெனஸ்டே சரிங்களா அதாவது புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க பச்சை கலர் துணி எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்ச பணம் எடுத்துக்கோங்க கையில் பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ இதை எடுத்துகிட்டு ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த இதில் போட்டுண்டே வாங்க போட்டுன்னே வந்துட்டு அது ஒரு துணியாக இருக்கட்டும் அந்த துணியில் போட்டுகிட்டே வாங்க அது கிழிப்பச்சை கலரில் இருக்கட்டும் இந்த பணம் சேர்ந்து அது நிறையிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தங்கள் இதெல்லாம் போய்டும் இது தாந்திரிக பிரயோகம் இதில் நீங்கள் நினைக்கும் போது என்ன நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் மதுரை அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க மதுரை மீனாட்சியம்மனையும் சொக்கநா சொக்கநாத சுவாமியவும் மனசார நினச்சிக்கோங்க சுந்தரேஸ்வர சுவாமியவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதே போல் உக்ரதேவதா வழிபாட்டில் இருக்கிறவங்க உக்ர தேவதா வழிபாடு வீட்லேயே பார்த்திங்கன்னா மாடன் கருப்பன் இந்த மாதிரி வழிபாடில் இருக்கிறவங்க விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் இப்போ நான் சொன்ன பிரயோகத்தையே நீல கலர் சரிங்களா கருநீல துணியில் இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயங்களை வந்து தலையில் சுற்றிட்டு இருபத்தேழு தடவை தலையில் சுற்றிட்டு அந்த காயினை எடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அந்த தேவத்தையை அதாவது அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பொருளாக செஞ்சு இதை நீங்கள் பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே போல் அருகில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு எப்போ இப்போ பிரதோஷ காலங்கள் வருதோ பிரதோஷ காலங்கள் வரும்போது நல்ல எண்ணெய் செக்காட்டின எண்ணெயாக வாங்கி அதை கொடுங்க அதே போல் விபூதி விபூதிங்கிறது பசுஞ்சான விபூதியாக இருக்கட்டும்ங்க கெமிக்கல் விபூதி வேண்டாம் சரிங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகள்லையோ இல்லை பசு பசு திருநீர் விபூதியே கிடைக்கும் சரிங்களா என்ன இது பத்து ரூபா இருந்தால் அது இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் ஆனால் ப்யூர் இதை எடுத்து சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகம் கொடுக்கும் பொழுது கோளாறு பதிகங்கள் படிங்க குறிப்பா நடராஜ பத்து மிதனராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டியது யமகண்ட நேரத்தில் ஏன்னா இந்த வந்து ஒரு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்கள் சொல்லலாம் இல்லை பீஜ மந்திரமான அத்தரவண வேதத்தில் இருக்கக்கூடிய பீஜ பீஜ மந்திரமான வக்கரத்துண்டாய கணபதி ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் ஸ்வஹ ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லலாம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது குருவிகள் பறவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் ஸ்ட்ரே டாக்ஸ்னால் அப்படி சொல்லக்கூடாது நாய்கள்னு சொல்லக்கூடாது அவர் பைரவரோட வாகனம் அப்போது தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து உணவுகள் வந்து கொடுங்க பாசத்தோடு கொடுங்க இப்போ இது நீங்கள் பண்ணும்பொழுது என்னாகும் என்னடா நாய்க்குட்டிக்கு போய் சாப்பாடு வச்சால் எதாக ஆகிடுமா இதுவும் ஒரு பிரயோகம் தான் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கேது பகவான் வந்து பிரீத்தி ஆவார் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்க வேண்டியது இதில் நிறைய பேர் நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்குறது உண்டு நான் வந்து அவங்களுக்காக செஞ்சுக்கலாமா நான் இவங்களுக்காக செய்யலாமா அவங்க அவங்களுக்கு பசிக்கும் போது அவங்க அவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது அப்பதான் வந்து அது முழு பலன் கிடைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்காக செய்யறது இது வந்து ஒரு பாதி பலன் தான் தான் யதார்த்த உண்மை சரிங்களா அதனால அவங்களுக்கு உள்ளதை அவங்க செஞ்சுக்கிறது நல்லது இல்லை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பகுத்தறிவாளர் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு படிக்கவே அடுத்தது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடாமல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்மறையாக நம்ம சொல்லி சில விஷயங்கள் வந்து நடக்கும்னு நம்ம அலர்ட் கொடுத்த விஷயங்கள் வந்து அது மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார் இது நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தவங்க விஷயத்தில் தயவு செஞ்சு மூக்கன் உழைக்க வேண்டாம் இது பண்ணும்பொழுது ஏன்னா இந்த மூணாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஜென்மத்தில் பொழுது சில மன அழுத்தத்தினால சில லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டுருப்பீங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மிதுனராசி அன்பர்களே கண்டிப்பாக இந்த காலம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமாருக்கு மேலே நல்ல ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப ஆகா ஓகோன்னு இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு விடிவான காலமாக இருக்கும் பிடியிலேருந்து விடிவாக ஆகிட்டாலே ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நீங்கள் அனுமானத்தில் நல்லா இருப்பீங்கன்றது தான் யதார்த்த உண்மை நாளைக்கு நம்ம வந்து கடகராசியோட பொது பலன்களை நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்